ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எக் பெப்பர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்காக நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுறேன். இந்த மூணையும் மைல்டாக சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும். இதில் வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க ரெண்டு முட்டையும் சைட்லலாம் கீறி விட்டுட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெப்பர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் கொஞ்சம் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதே பேனில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய். இதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நான் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி சாட்டே பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆகும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் கொஞ்சமாக கொதிக்கட்டும். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணி அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு. இப்போ நான் இந்த ரெண்டு முட்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம திருப்பி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு சின்ன திக் கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது தோசை இட்லிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், சப்பாத்திக்கும். அதே மாதிரி நம்ம மட்டும் தனியாக இருக்கும், என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சாலும் இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஸ்வம் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான சட்னி பண்ணக்கூடிய ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.